ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிரேட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சாப்பிட்ற சேலஞ்ச் அது இங்கிலீஷில் தான் கிராச்சே சேலஞ்ச். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கையால் இது டச் பண்ணக்கூடாது, கையை வந்து பின்னாடி தான் இப்படி கட்டிக்கணும். ஒன்லி வாய் மட்டும்தான். ஆமாம், இது யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 100 ரூபாய். அவங்க சாப்பிட்டாக்க நான் 100 ரூபாய் கொடுத்துடுவேன், நான் சாப்பிட்டாக்க அவங்க 100 ரூபாய் கொடுத்துடுவேன். இங்க பாருங்க, இது 100 ரூபாய், அது அவங்க 100 ரூபாய். சாப்பிடலாமா? சாப்பிடலாங்களா? மா கிட்ட வந்து கம்மி லைட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடுது, சாப்பிட முடியாது போல. இது நம்ம சாப்பிட முடியாது போலமா. ஒண்ணு கூட சாப்பிடா, கொட்டையை முழுங்கணும். கொட்டையை வந்து துப்ப கூடாது, கொட்டையை முழுங்கணும். கிரிணி ஒன்று சாப்பிட்டியா? கை வைக்க கூடாது. இப்படி கிட்ட போனா ஓடிடும். கை வச்சா ஃபவுல்னா நீ தான் சொல்லணும். அப்புறம் உள்ள மூக்குல ஈலாம் போனா பின்ன கை எடுத்து தான் தேத்தணும். சாப்பிட்ற போட்டியும் ஈஸியா இருக்கு நினைச்சு கஷ்டமா தான் இருக்கும் போல. வேற துப்ப கூடாதா? ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? நான் கை எப்படி கட்டிக்கிறேன் இவங்க பாரு, கையெல்லாம் கட்டவே மாட்டேன். என்ன அது இப்ப இருக்கு இதுக்கு அப்படிதான் கட்ட முடியாது. நீ செய்யுமா? நீ சாப்பிடு. ரெண்டு பேருக்குமே ஒரே ஈவனா தான் வெயிட் வச்சு கட்டியிருக்காங்க. அம்மா தான் கட்டினாங்க. அம்மா ஒரே வெயிட் தானே நம்ம ரெண்டுமே? ஆமா. என்ன தள்ளி தள்ளி விடுறாங்க பாரு, நான் சாப்பிட கூடாதுன்னு தள்ளுறாங்க. நம்ம பிரவுன் ஈய பிடி போமே, அந்த மாதிரி பிடி போகுது. இன்னும் எனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வேற கிரி, எனக்கு முத்தம் கொடுக்க வருது. சாப்பிடு சாப்பிடு, டைம் டைம் போகுது. மா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. இது தள்ளி தள்ளி படிக்கட்டு சாப்பிடணும். தெரியல, அதுக்குதான் கிரி கிட்ட இந்த பக்கம் விடுன்னு சொன்னேன். ஆடுது நேக்கா பண்ணணும். நீ ஒரே இடத்துல நித்தி பிடிச்சி சாப்பிடணும், அதான் திறம. கையெல்லாம் நான் மட்டும் இனி மட்டும் ஆடாத. கொட்டையை துப்புற நானு அந்த இதுல இருக்கிறது. இது அதுனா கையை தூக்கி தூக்கி காட்டுறத, அது மட்டும் கைய கொசு போனா கூட அடி கூடாதுன்ற காமிச்சேன்.
வாசப்படி இருக்குது பார்த்து காலில் தத்து கித்துக்கு போகுது கிரி பார்த்து அங்கே அப்படியே இருக்குது என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு நான் ரெண்டு திராட்சை பழம் தான் வச்சிருக்கேன் இவங்கன்னு ஒரு கொத்துல அப்படியே வச்சிருக்கிறாங்க எனக்கு 100 ரூபாய் வந்துச்சு பிரான்ஸ் நான் தான் ஜெயிச்சேன் அம்மா நான் தானே ஜெயிச்சேன் நீ தான் ஜெயிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நோட்டி ஹேப்பி கியூட்டி வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்